நமஸ்காரம். ஒரு சில சொற்கள் நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அதை பற்றி ஒரு வியப்பு, இது எப்படி நடந்திருக்கும் என்கிற கேள்வி நம்முடைய இருக்கலாம். அந்த சொற்கள் ஜபம், பலி, பிரார்த்தனை, தேவாலயம், வேதம், ஞானஸ்நானம், சுவிசேஷம், மாதா, பிதா, சுதன், பரிசுத்தம், இந்த சொற்கள் எல்லாம் கிறிஸ்துவ மதத்திலே அடிக்கடி பயன்படுத்தப்படுவதை கேட்கிறோம். இது அனைத்துமே சம்ஸ்கிருத சொற்கள், வடமொழி சொற்கள். இவை பயன்படுத்தப்படுவது சுவரொட்டிகளில் காணப்படுவது தமிழகத்தில். இந்த மதத்தினுடைய மூத்த புத்தகம் முதலில் ஓல்டு டெஸ்டமெண்ட், அதற்கு பின்னால் நியூ டெஸ்டமெண்ட். இதெல்லாமே முதலில் ஹீப்ரு மொழியிலும் அப்புறம் கிரேக்க மொழியின் ஒரு வகையிலும் அதற்கு வெகு காலத்துக்கு பின் ஆங்கிலத்திலும் பிறந்தன. இச்சைக்கு சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓல்டு டெஸ்டமெண்ட் புழக்கத்தில் இருந்துள்ளது. அப்படித்தான் வலைத்தளத்திலெல்லாம் செய்திகள் உள்ளன. ஆனால் ஹீப்ரு மொழின்னு பார்த்தால் அது இன்னும் 500 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கிறது. அதற்கு பின்னால் அது கிரேக்கத்தில் மாற்றப்பட்டு இற்றைக்கு சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் ஆங்கிலத்துக்கே வந்தது. இது எல்லாமே பாரதத்துக்கு வெளிநாட்டு மொழிகள். பாரதத்துக்கு இந்த மதம் வந்த பிற்பாடு இன்று வரை பிரச்சாரத்தில் உள்ளது. அந்த பிரச்சாரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களைத்தான் அடியன் கூறினேன். அந்த மதத்தில் பிரபலமாக நிறைய இந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எதனால் சம்ஸ்கிருத சொற்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன என காரணம் தெரியாது. ஆனால் அது வழக்கத்தில் இருப்பது தெரிகிறது. ஒன்று, பாரதத்தினுடைய பொதுவான மொழி சம்ஸ்கிருதம் அப்படின்னு நினைத்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அல்லது ஹீப்ரு மொழிக்கும் முன்னால் இருந்தது சம்ஸ்கிருதம், அதுவும் வலைத்தளத்தில் பார்த்தாலே பழைய வேத சம்ஸ்கிருதம் இற்றைக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் புழக்கத்தில் இருந்தது என்று காணப்படுகிறது. அப்ப தனக்கும் ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான மொழிங்கிறதுனாலே சம்ஸ்கிருதத்தை தேர்ந்தெடுத்து இந்த சொற்கள் இருக்கலாம். இதுலதான் என்ன ஐயம்னால், அப்படி பார்த்தா தமிழும் அந்த ஹீப்ரு மொழிக்கும் முற்பட்ட மொழி, அதுவும் வலைத்தளத்தில் உள்ளன. நீங்கள் பலவிடங்களில் சம்ஸ்கிருதம் எத்தனை பழமையோ அதை காட்டிலும் முன்னால் கூட தமிழ் இருந்ததாக காணப்படுகிறது. அப்ப உலகத்திலேயே மூத்த மொழி. நம் தமிழகத்திலாவது இந்த மதத்தினுடைய எல்லா சொற்களும் தமிழிலேயே வழங்கி இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இன்றளவும் எங்கும் சம்ஸ்கிருத சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன.
இதே இப்போ உத்தரப்பிரதேசத்திலோ மகாராஷ்டிரத்திலோ அங்கெல்லாம் இருந்திருந்தால் சம்ஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டு பிறந்தவை வடக்கே பல மொழிகள், ஹிந்தி உட்பட. அப்ப அங்கு கூட இந்த சம்ஸ்கிருத பயன்பாடு இருந்திருந்தால் அது புரிகிறது. ஆனால் தமிழகத்தின் அந்த பயன்பாடுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா சம்ஸ்கிருதத்திலிருந்து பிறந்த மொழி அல்ல தமிழ். இது தனித்தன்மை வாய்ந்தது, தன்னையே தான் சார்ந்திருப்பது. ஆனாலும் சம்ஸ்கிருத சொற்கள் தான் தமிழகத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. பழமை காரணமாக இருக்கலாம், ஆனால் அதிலும் தமிழும் பழமையானது. பாரதத்துக்கு பொதுன்னு இருக்கலாம், அப்படி பார்த்தாலும் சம்ஸ்கிருதத்திலேருந்து தமிழ் பிறக்கவில்லை, அதனால இது தனியாகத்தான் இருக்க வேண்டும். எப்படியுமே அதனுடைய புத்தகங்கள் எல்லாம் இருப்பது பாரதத்துக்கு வெளிநாட்டு மொழிகளில். செப்பு மொழி பதினெட்டுடையாள் என்று பாடியபடிக்கு இந்த பதினெட்டு மொழிகளிலும் அது பிறக்கவில்லை. இப்படி இருக்கும்போது இந்த பயன்பாடு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, ஐயமாகவும் இருக்கிறது. எதனால் இருக்கலாம்? இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.